நந்தமூரி பாலகிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு நடிகர் 99 படங்கள் நடிச்சிட்டாரு. 100வதா ஒரு படம் நடிக்கணும், அது மிக முக்கியமான வரலாற்று படமாக இருக்கணுன்றப்போ அவர் யாரோட கதையை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சாதவாகன அரசனாக இருந்த கௌதமி புத்திர சதகர்ணி அப்படிங்கிற ஒரு அரசனுடைய கதையை தான் அவர் வந்து 100வது படமாக தேர்ந்தெடுக்கிறாரு. உண்மையிலேயே சோழர்களை வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அவங்க அரசர்களாக நினச்சிருந்தாங்க அப்படின்னா, ராஜராஜ சோழன் கதையில இல்லை தெலுங்கு பேசக்கூடியவங்களாம் நடிச்சுக்கிட்டு இருக்கணும். ஆனால் அது நடக்கவே இல்லை. ஆனால் ராஜராஜ சோழனுக்கு எதிரான கதைகள் தான் தெலுங்கில் படமாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்களில் சிலர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு அமைப்புகளில் சில அமைப்புகள், ராஜராஜ சோழன் எங்கள் முன்னோர் தான், சோழர்கள் எல்லாமே தெலுங்கு பேசுனவங்க தான், சோழர்கள் வந்து தெலுங்கு பகுதி ஆட்சி பண்ணவங்க தான், அதனால் அவங்க எங்கள் ஆளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்ற மாதிரி இனிஷியலை மாற்றுற கதை. இது வந்து ஏற்புடையது கிடையாது, மிகப்பெரிய அளவில் கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் சோழர்கள் பற்றியும் தமிழக வரலாறு பற்றியும் அதிகமாக ஆய்வு செய்யக்கூடியவர்களாகவும் அதிகமான ஆய்வு கட்டுரைகளை எழுதக்கூடியவர்களாகவும் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்க போனால், தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள் தான் இருக்காங்க. இவங்க அனைவரையுமே நான் குறை சொல்ல முடியாது. சில ஆய்வாளர்கள் கொடுத்த தரவுகள் வந்து மிக மிக முக்கியமானது, அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் சமீப காலமாக வரக்கூடிய சில ஆய்வாளர்கள் சோழர்கள் செய்யாத தவறுகளை எல்லாம் சொல்லி இதெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னு சொல்றது, சோழர்களுடைய தொடக்கத்தையே வந்து கேள்விக்கு உள்ளாக்குறது, தமிழையும் தெலுங்கையும் மறைமுகமாக ஒப்பிட்டு தமிழை தாழ்த்தி காமிக்கிறது, நாயக்க மன்னர்களையும் தமிழ் மன்னர்களையும் மறைமுகமாக ஒப்பிட்டு தமிழ் மன்னர்களை தாழ்த்தி காமிக்கிறதுங்கிற மாதிரியான நடவடிக்கைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தெலுங்கு மொழியே ஆய்வு செய்து முடிக்கப்படாத ஒரு மொழியாகத்தான் இருக்குது. அந்த மொழியில் ஆய்வு பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. நீங்கள் ஆதி தெலுங்கு அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க, அந்த ஆதி தெலுங்கு என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கண்ணிலே காமிக்கல, அதுக்கான தரவையும் காமிக்கல. அப்போது அதையெல்லாம் போய் முதல்ல ஆய்வு பண்ணலாம். அதை விட்டுட்டு வந்து தமிழக வரலாறு, தமிழர் பண்பாடு, தமிழக அரசர்கள் பற்றி மட்டும்தான் நான் ஆய்வு பண்ணுவேன். என்கிட்ட நீங்கள் தெலுங்கு ஆய்வுகள் பற்றி கேட்டிங்கன்னா நான் ஒரு வரி கூட அதை பற்றி வாயே திறக்க மாட்டேன். நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி பற்றி கேட்டிங்கன்னா நான் அதை பற்றி வாயே திறக்க மாட்டேன். ஆனால் தமிழர்கள் பற்றி தான் ஆய்வு பண்ணுவேன், தமிழக அரசர்கள் பற்றி தான் ஆய்வு பண்ணுவேன். அவர்கள் என்னென்ன குற்றங்களை செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பார்ப்பேன். அவர்கள் செய்யாத குற்றங்களை கூட அவர்கள் செஞ்சதாக தான் சொல்லுவேன் அப்படின்னு நிறைய ஆய்வாளர்கள் இன்றைக்கி எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆய்வாளர்கள் எழுதக்கூடிய எழுத்துக்களோட விளைவாகத்தான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் பல்வேறு தவறான செய்திகள் வெளிவருகின்றன. நீங்கள் ஒரு நபரை பார்த்தீங்கன்னா அந்த நபர்கிட்டக்க அவரோட வரலாறு என்னன்னு கேளுங்க. அவர் வந்து அவரோட வரலாறு வந்து கொஞ்சம் கூட சொல்லலாம், குறைச்சி சொல்லலாம், ஆனால் ஓரளவுக்கு நியாயமாக சொல்லுவார். ஆனால் இன்னொரு வெளிநபரை பார்க்குறப்போ அந்த நபர்கிட்ட போயிட்டு என்னோட வரலாறு என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்கள் தமிழர்கள்னா உங்களுக்கு உண்மையாகவே தமிழக வரலாறு தெரியணும் அப்படின்னா நீங்கள் தான் படிக்கணும், நீங்கள் தான் எழுதணும், நீங்கள் தான் ஆய்வு பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய உண்மையான வரலாறு அப்படிங்கிறது தெரிய வரும். அதற்கு மாறாக வந்தவங்க போனவங்க எழுதினதெல்லாம் வரலாறு அப்படின்னு நம்பணும்னா, ராஜராஜ சோழன் ஒரு தெலுங்கு அரசராகத்தான் நமக்கு தெரிவார், சோழர்கள் நமக்கு தெலுங்கர்களாக தான் தெரிவாங்க, நாயக்க அரசர்கள் நமக்கு தமிழர்களாக தான் தெரிவாங்க. இதுதான் இந்த இனத்தினுடைய சாபக்கேடு.